வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இதை நாம் பார்க்கலாம் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அப்பொழுதுதான் நாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். மேடம், அதே போல பேரவைக்கு திமுக வர பயப்படுகிறது, ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் தலைவர்களாக இருந்த முதல்வர்களை சந்தித்து எந்த அளவிற்கு திறமை இருக்கக்கூடிய முதல்வர்களையெல்லாம் திமுக எதிர்கொண்டிருக்கிறது. எடப்பாடி அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் இருக்கக்கூடிய நிலை வராது. தமிழக அரசு மக்கள் போராடக்கூடாது என்று போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை ஏவி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். வேல்முருகன் அவர்களையும் வந்து இந்த மாதிரி போராட்டங்களை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து இன்னைக்கு குண்டர்கள் சட்டத்தில் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசாங்கம் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்களை எப்படியெல்லாம் அச்சுறுத்தி அடக்க முடியுமோ அதையெல்லாம் அவங்க கையாளுகிறார்கள். இது மக்களை போராடக்கூடாது, மக்கள் போராட்டங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். அது யாராக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு வலிமையான அரசாங்கமாக மக்களுடைய உணர்வுகளை மக்களை காவல்துறையை சரியாக வழிநடத்தக்கூடிய அரசாங்கமாக இல்லாவிட்டால் இப்படி வந்து பல சம்பவங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடித்தட்டில் இருக்க மக்கள் வைக்கக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமாக ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. சட்டமன்றத்தில் திமுக ஜனநாயக கடமை ஆற்ற வரணும்னு சொல்லி